ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஆமா எதுக்கு வம்பு? நான் வரல, ஒரே தான் வணக்கம் மட்டும்தான் சொல்ல போறேன். அது எப்படி இருந்தாலும் சரி போங்க. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. நீங்க எல்லாரும் சொன்னீங்க பாத்திரத்தை தூக்காதீங்கக்கா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வீட்டுல இருந்தே ஏதாவது வேலை பாக்குற மாதிரி பாருங்கக்கான்னு. அதுதான் புது பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கோம். அந்த பிசினஸோட பேரு உனக்க கப்ப. அதுக்காக அந்த பாத்திர வியாபாரத்தையும் நாங்க விட்டுற மாட்டோம் மாட்டாங்க. ஆனா பாத்திர வியாபாரத்துக்கு போனாதான் இந்த பிசினஸே கிடைக்கும். ஆக மொத்தம் பாத்திரம் தூக்கணும். கேட்டுக்கங்க, என்னடா வெள்ள வெள்ளையா போட்டு என்னத்தையும் தொடச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க. அது ஒண்ணும் இல்ல, பேரு உனக்க கப்ப. நான் மூணு மலையாளக்காரங்க இருக்கா பாத்தீங்களா, மரவள்ளி கிழங்க தோலெல்லாம் சீவி விட்டு நம்ம வேக வைக்கிற மாதிரி உப்பு போட்டு சின்ன சின்னதா பீஸா, ரவுண்டு பீஸ்லயோ ஏதோ ஒரு பீஸ்ல அந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி நறுக்கிடுவாங்க. நறுக்கி வேக போ, உப்பு போட்டு வேக வச்சு காய வச்சு எடுத்துக்கிடுவாங்க. காயிறதெல்லாம் சும்மா லேசாலாம் காயக்கூடாது, நல்லா காய வச்சு. நல்லா காயனா எப்படி, இங்க பாருங்க மரக்கட்டை மாதிரி சவுண்ட் கேட்கணும், அந்த மாதிரி காய வச்சிடுறாங்க. அந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இதை நமக்கு இப்போ நாளைக்கு அவிக்க தேவைப்படுது அப்படின்னா முத நாள் ராத்திரியே கொஞ்சோண்டு சுடுதண்ணியில் எடுத்து ஊற போட்டுடுறாங்க. காலையில் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை ரெண்டு மூணு தவணை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாதாரணமாக கிழங்க வைக்கிற மாதிரி அவிச்சு சாப்பிட்லாம். அதுக்கு இதுக்கு வந்து இதனால என்ன நன்மைகள்னு கேட்டீங்கன்னா, சுகர் இருக்காதுன்னு சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு தெரியாதுங்க, அதுக்காக சுகர் பேஷண்ட் எல்லாம் வச்சுட்டு இது இந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க சொல்லுங்க. இருக்கு, ஏன்னா பக்கத்துல அந்த வக்கீல் ஊருக்கு தெரிஞ்சிருமோ அவருக்கு சுகர் இருக்கு. இப்படித்தாங்க நான் சொல்லிடுறேன், அவருக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு சொன்னதா சொல்லலையா? நீ சொல்ல இப்ப சொல்லிட்ட. சரி விடுங்க, அவங்களுக்கு இல்ல, அவங்க மச்சா மண்டாட்டிக்கு சுகர் இருக்குல்ல, அது அது போச்சா? எங்க அப்ப குருதுக்குள்ள இல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அந்த சுகர் பேஷண்ட்டுக்காரவங்களுக்கு சாப்பிடலாமா, கேஸ் இருக்காதான். அதனால அதாவது ஒரு நிமிஷம், அதாவது மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டாலே கேஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த மாதிரி அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு நறுக்கி நல்லா நாலஞ்சு நாள் நல்ல வெயிலில் மரக்கட்டை மாதிரி காய வச்சு அதை திருப்பி வேக வச்சு சாப்பிட்டாக்க கேஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது உண்மைக்குமே இது சொல்லப்படாங்க. இதுல வந்து எதுக்காக இதை போட்டுட்டு இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பிசினஸ்ல நல்ல போட்டுக்கோ, நல்ல லாபம், நல்ல லாபம். 20 ரூபாய்க்கு வாங்கி 65 ரூபாய்க்கு விற்கலாம், 30 ரூபாய்க்கு வாங்கியும் 65 ரூபாய்க்கு விற்கலாம். எங்களை மாதிரி 52 ரூபாய்க்கு வாங்கியும் 65 ரூபாய்க்கு விற்கலாம். நாங்க முத முத செய்யற பிசினஸ் அதிக லாபம் வேண்டாம், மீடியம் லாபம் போதும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் 52 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன். நான் வாங்கும் போதே பிள்ளையார் சுடி போட்ட மாதிரி ஒரு ஆள் நோண்டான் அப்படி சொல்லல. எந்த பிசினஸ் பண்ணா நம்ம லாபம் கிடைச்சா நல்லது தானே, நல்ல லாபம் சொல்றாங்க. வச்சோம்னா நம்மளோட சேர்ந்து அவரும் ஸ்டெப் வைக்கணும், ஸ்டெப்புக்குள்ள இருக்கிறவரை பிடிச்சி இழுக்கிறாரு உங்ககிட்ட. அப்படி இல்ல, நான் என்ன சொன்னேன், சரி தெரிஞ்ச பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா விசாரிச்சு பார்த்ததுல இது நல்லா 65 ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ கிலோக்கு 13 ரூபாய் கிடைக்குதுங்க. 100 கிலோ எடுத்தா என்னங்க ஆச்சு, 13000 ஆச்சா? 100 கிலோக்கு எவ்வளவு? 1300 ரூபாய். ஆமா என்ன, ஆமா 100 கிலோக்கு 1000. அட கணக்கு வேற குட்டி பாத்தியா, 13 பக்கத்துல 2 ஜீரோ போட்டாக்க 1300 ரூபாயே. அதே நேரம் குளிச்சு கிழிச்சிட்டு காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த மாதிரி பொடி தட்டி பொடியோட இருக்கும் போது எந்த பொருளுமே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். பொடியெல்லாம் தட்டி தூசியெல்லாம் தட்டி இப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் சூப்பராவே இருக்கும். இந்த மாதிரி பொடி தட்டி பார்க்கணும்னு நான் சொல்றேன். சில பேர் பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்காங்க. என்ன செய்ய, அவங்க வாங்கி கொடுக்குற சோப்பு சரியில்லை, சோப்பு சரியில்லவே. மற்றபடி நம்ம மற்றவங்க எல்லாம் நல்லதே, நீங்க நல்ல சோப்பை வாங்கிட்டு வந்து கொடுங்க. என்ன சொல்லிருக்காரு தெரியுமா, இதுல மட்டும் லாபம் கிடைச்சிருச்சுன்னா இங்க வீடு வீடா நான் சொன்னேன், லாபம் கிடைச்சிருச்சுன்னா பாத்திரத்தை தூக்கிட்டு நான் நடக்கிறேன். 1300 ரூபாய் சும்மா வாங்கறது என்ன, உடம்புக்கு சேராதுங்க. அவங்க பேசி பேசி நம்ம தலையில கட்டுறாங்க, நம்ம பேசி பேசி நம்ம கிட்ட வாங்க வர்றவங்கள்ட்ட கொடுக்கணும். என்ன அவங்க பேசுறாங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சேதாங்க நான் வாங்கினேன்.
ஏன்னா அவங்களுக்கு பாவம் எவ்வளோ நேரம் தொண்டை வலிக்குது. இப்போ பாருங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பேசி உங்களை ஏமாற்ற வேண்டியது இருக்கு கேளுங்க. அந்த மாதிரி ரொம்ப பேசிடுறோம். ஆமாம் ஆமாம், சரி, ரொம்ப பேசி நாங்கள் யாருக்கு விரும்பலை. அவர் வர்றேன்னு இருக்கிறாங்க, அதுக்குள்ளே தெரிஞ்சு நல்லா தூசி ஈசியெல்லாம் தொடச்சு கிடச்சி தொடச்சு ஆலிசாக வச்சுருப்போம்னு வச்சுருக்குறோம் நாங்கள். தொடச்சு விட்டுட்டு அவர் வரவட்டி காமிச்சு எவ்வளோ போகுது, என்ன மொதல் மொதல் பிஸ்னஸில் எவ்வளோ லாபம்னு நீங்களும் பாருங்கள் லைவாக. அப்படி நல்ல லாபம் கிடச்சிருச்சுன்னா நாளையில் இருந்து இவர் சாக்கிறதுக்கிட்டு உனக்க கப்பை வாங்க போவார், நான் எப்பவும் போல் பாத்திரம் எடுக்க போயிடுவேன். ஓகே, எப்படி என்னன்றதை நாங்கள் அவர் வந்ததுக்கப்புறம் வீட்டு எடுத்து விடுறோம். ஓகேவா? கண்டிப்பாக பார்த்துட்டு சரி, அதுக்குள்ள நாங்கள் தொடச்சு கிடச்சி வைக்கிறோம். ஓகே, போச்சு, வாங்க மாட்டாரம்ல. நாளைக்கு லீவ் எடுத்து கழுவ வேண்டியதே, கழுகிட்டு வேண்டிடுவோம். பொடியானுனா பறந்தது இது, கழுகிட்டு நம்மளும் கூட நிக்கண்டே, பணிக்க போகாத. ஒரு தவிர நீங்க இது இங்கே எத்தனைக்கு எடுக்கணும்னு வர, நான் ஆதி ஆயிட்டு செய்த கச்சவடா இது. இது இது இங்கே கண்ட ஆரும் வாங்கல, அதான் பொட்டுச்சு நோக்கி പറഞ്ഞില്ലേ ഉണക്ക കപ്പ കിട്ടിയ മേടിച്ചോ അങ്ങനെ അങ്ങനെയാണ് അവരെ വിളിക്കാൻ. നിങ്ങൾക്ക് എത്രക്ക് പറ്റുന്ന വെച്ചിട്ട് നിങ്ങൾക്ക് എടുക്കാൻ പറ്റുമോ? നമുക്ക് 1 രൂപ കൂടുതൽ കിട്ടിയാൽ മതി. മുതൽ കിടക്കുമ്പോൾ ഞാൻ വീട്ടിലേക്ക് അപ്പൊ അവര് വന്നിട്ടില്ലെങ്കിൽ തീർന്നത് തന്നെ രണ്ടാള് പുളിക്ക്. പക്ഷെ അത് ഇതിനെയും കാട്ടി അത് നല്ലതാ, ആ ചാക്കിലെ ഉള്ളത് അല്ലേ, മറ്റേ ചാക്കിലെ ഉള്ളത് നല്ലതല്ലേ. ഇത് ലേശം கழுவுனாலும் பொடி தான் போகுமா, இது போகாது. கையில இருந்து பைசா போயின்னு விசாரிக்கா, ஈ சாக்குத்த பைசையும் ஈ சாக்குத்த பைசையும் கழிஞ்சு பருவாடி. ஆயிக்கோட்டே ஆயிக்கோட்டே, நீங்க சாக்கு கணக்கில் எடுத்துலே. വെള്ളത്തിലിട്ടത് പോലായി, സ്വന്തം അത് ലാഭത്തെ മറ്റും ഏട്ട കൊടുത്തു. മുതല നീ വെച്ചിക്ക, ലാഭത്തെ ഏട്ട കൊടുത്തു, ശരിയാ? ഇല്ലാട്ടി ലാഭത്തെ നീ വെച്ചിക്ക, മുതലയാച്ചു തയവ് സെഞ്ചി എൻ കയ്യില കൊടുത്തു. ஒரு பிஸ்னஸ் பார்க்க தொடங்கினோம்னா சிலப்போ ரொம்ப லாபம் கிடைக்கும், சிலப்போ கொஞ்சம் நஷ்டம் வரும். எப்படி அப்படி கூச்சப்படாம கூச்சமே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இல்லை உங்களுக்கு வாக்க போட்டதுக்கு அப்புறம் கூச்சமெல்லாம் பார்த்தா செட் ஆகாது. அப்பா ஒன்றும் கெட்டு போகலை, இந்த பிஸ்னஸ் செட் ஆகலைங்க, இனிமேல் அடுத்த பிஸ்னஸ் நான் அடுத்து வரையா போகலாம் கெட்டிட்டு முடிச்சுட்டு வச்சுக்க. ஒரு வேலை சொன்னாக்க நமக்கு நமக்கு ஆகாத வேலையே செய்யாதுன்னு சொன்னால் எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாருங்க, அதாவது இந்த வழியில் போகாதரா கெட்டு போவேருன்னு சொல்லி சொன்னால் என் மயன் எட்டே நாளில் கெட்டு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி போட்டி போடுறான்னு சொல்லி அடிக்கடி எங்கள் சொல்லுவார் எங்களை பார்த்தாக்க. அந்த மாதிரி இருக்குது, இது வேண்டாம்னு நான் ஒரு வார்த்தை சொன்னால் கேட்கணும். அது பார்க்கவே எங்க ஒரு தொழில் நம்ம பார்த்தோம்னா அதை செய்யாத செய்யாதேன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு முதல்ல சொல்லக்கூடாது. சரி, செஞ்சு பார்ப்போம் சாந்தா, நல்லதா? தொழில் செஞ்சா செஞ்சு பார்க்கணும். சரி, இந்த தொழிலில் நஷ்டம் வரும்னு கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லும் போது அடுத்தவங்களுடைய ஒரு கருத்தையும் நீ முன் வச்சு கேட்கணும். சிலப்ப லாபம் வந்திருந்தா அப்படி பேசுவாரா? என்ன இவருக்கு இப்படி இருக்கிறாரு, ஒன்றும் இல்லை, ஒரு போய் மம்பட்டி எடுங்க, குழியை வெட்டுங்க, உள்ள புதப்பா. அதுதான் நடக்க போகுது, குழியை நோண்டி உள்ள போட்டு போச்சு. அவர் இருந்து இப்படி கையிலி பார்த்துட்டு தான் ஆள் இருந்தா வர சொல்றேன்னு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. வீடியோ பார்த்துருப்பீங்க? ஆமா ஆமா, வீடியோ எடுத்துட்டேன், இவங்க எடுத்துட்டாங்க, நான் தான் நின்று அவர் போச்சுன்னு எனக்கு சொங்கின்னு ஆகி போச்சு. ஒண்ணுமே அவர் நானாவது வெறும் 1000 ரூபாய் நட்டப்பட்டேன், அவர் 30000 நட்டப்பட்டாராம். போச்சா தண்ணியில? நான் சொன்னேன் தண்ணி. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, நமக்காச்சும் 1000 போச்சு, அவருக்கு 30000 போச்சு. அப்பாடா எனக்கு 1000 போச்சு, எடுத்தவனுக்கு 30000 போச்சு.
அப்போ என்ன அர்த்தம், தொழில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நஷ்டம் ஏற்படுறது இயல்பு. நஷ்டத்தை நினச்சி தோல்வி அடையக்கூடாது, அடுத்த படி வெற்றியை நோக்கி அடுத்த பிஸ்னஸை தொடங்கணும் நம்ம. மறுபடியும் முதல்ல இருந்தா ஓகே, பாருங்க, பாய்.